Rai TV? Yes, sir. Your channel reporter Samjit Thavan, I'm going to kill you. Dey! Hello? Who do you know? I'm a central minister. Why don't you tell me what you're doing? Huh? If you tell me your name, you're going to get a constable. If you know someone, you're going to kill him. Yeah. காரண சொல்றத விட்டுட்டு அவன சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க தலைவா தானை தலைவா பாப்பாவோட செய்தியை கேட்ட உடனே என் நெஞ்செல்லாம் துடிச்சிடுச்சு தலைவா ஐயோ என் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் 500 டிகிரி உஷ்ணத்துல உரியடும் போல இருக்கு இப்ப நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த எம்எல்ஏ பத்தி தூக்கி எறிஞ்சிட்டு இங்க ஏன் தீ குளிக்கிற தீ குளிக்கிற தீ குளிக்கிற வாய முடியா போய் அந்த பக்கம் வாங்க டிஜிபி சார் நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க இந்த ஸ்டேட்ல இன்டெலிஜென்ஸ் ஒரு டிபார்ட்மென்ட் இருக்கா இல்லையா என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க போயா இதுக்கெல்லாம் உன்னோட முன் கோபம் தான காரணம் அரசியல் வேணும்னா நீ விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆனா ஒரு நல்ல அப்பாவா விட்டு கொடுத்ததாடா இருந்திருக்கும் டேய் நடந்தத விட நீ என்ன ஸ்டெப் எடுத்திருக்க பாண்டிச்சேரி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அலர்ட் பண்ணிருக்கேன்
கூடிய சீக்கிரமே சமுத்த அவனை கண்டுபிடிச்சிருவேன். டோன்ட் வரி. அவன் எனக்கு மக தானே. யாரு உள்ள ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல சார். சார் வண்டியில ஒண்ணு இல்ல சார். போலாம் சார். சார் போலாம். மேச்சி பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கைய கட்டி இருக்கேன். ஏன் காலக்கட்டல தெரியுமா? உன்னோட ரெண்டு காலையும் அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் போட்டுருக்கேன். இன்னும் 12 மணி நேரத்துக்கு உன் காலை அசைக்க முடியாது. ஏய் வீணா தப்பிக்க முயற்சி பண்ணாத. ஓகே சார், இதுவரைக்கும் தடயங்கள் எதுவும் கிடைக்கல. சத்தம் போடாது. வெளியாளுங்க, யாரும் உள்ள வராம பாத்துங்க. உங்க பொண்ணு கடத்தல உங்க தீவிரவாதிகளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கரெக்டா. இந்த கடத்தல எதிர்க்கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? உங்க பொண்ணுக்கு யார் கூடவாது லவ் அஃபேர் இருக்கா சார்? சார் உங்களுக்கு போன்ல ஏற்கனவே வந்து வந்துடா சொல்றாங்களே, உண்மையா சார்? உங்க பொண்ணோட உயிர் காபத்து நினைக்கிறீங்களா? அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. உங்க கேள்வி எல்லாம் அப்புறம் கேட்டேன். இந்த மூடுங்க. ஓடி 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 ஓடி. கேட முடியா? கேட முடி. ஜோஸ் கேட்டியா? நோ கான்ஸ்டபிள், கேட்டு தொலையா. அவங்களுக்கு அதிகம் உனக்கு எதாவது கொடுத்துதா சார்? சம்யுதா பத்தி காலேஜ்ல ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க லவ் அஃபேர் எதுவுமே கிடையாது சார். ரமணா சார், பக்கத்து வீட்டுக்காரங்க வாட்ச்மேன் எல்லாம் சார், நோ பாசிட்டிவ் ஆன்சர். உனக்கு யார் மேலே சந்தேகம் வந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயம் கூட பத்திரிகைக்கு லீக் ஆகக்கூடாது. ஓகே சார். பாலித்தீன் ப்ராடக்ட்ஸ், அதுக்கு யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து வெளியாகிற விஷப்பொருள் நம்ம மண் வளத்துக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப டேஞ்சர். இப்போ நீங்க பின்னாடி பாக்குறது ஒரு பாலித்தீன் ஃபேக்டரி. இது ஒரு பினாமில ரன் ஆகுற ஃபேக்டரி. இதோட ரியல் ஓனர் எம்எல்ஏ மிஸ்டர் முத்துபாண்டி. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாக்கலாமா? பாலித்தீனை ஒழிப்போம், பாலித்தீனை ஒழிப்போம், இயற்கை வளத்தை பெருக்குவோம், இயற்கை வளத்தை பெருக்குவோம். பொதுமக்கள் கிட்ட இந்த போராட்டம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாமா. நம்ம நாட்டுல வர வர பாலித்தீன் பொல்யூஷன் அதிகமாயிட்டே வருது. பாலித்தீன் பொருள்களை அடியோட ஒழிக்கணும். ஜப்பான்ல பிறக்கிற குழந்தைங்க இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஊனமா பிறக்குதோ அதே மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டில் வராம இருக்கணும்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அடியோட ஒழிக்கணும். இதுக்கு உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இது என்னோட காஸ்ட்லியஸ்ட் செல்போன். இதுக்கு நான் பிளாஸ்டிக் கவர் போடவே இல்லை. என்ன அர்த்தம்? பிளாஸ்டிக் நான் வெறுக்கிறேன். இது நைட் டெலிகாஸ்ட் ஆக வேண்டியது. எப்படி உங்க கைக்கு வந்தது? அப்பா சென்ட்ரல் மினிஸ்டர்மா, காவேரியில இருந்து தண்ணி தவிர வேற எதுவா இருந்தாலும் அவர் நினைச்சா அவர் கைக்கு வந்துரும். டாடி, இது இனிமே டெலிகாஸ்ட் ஆகாது. நீ என் பொண்ணா இருக்கறதால சிடி நம்ம வீட்டுக்கு வந்தது. இல்லடா, இஷ்யூ இன்னும் பெருசா இருக்கும். இவர் பணத்துக்காக தப்பு பண்ணிட்டு இருக்காரு டாடி. ஸ்டேட்ல பொல்யூஷன் உருவாக்குற 80% பாலித்தீன் ப்ராடக்ட்ஸும் இவரோட ஃபேக்டரியில தான் தயாராகுது டாடி. அத மறைச்சு மக்களை ஏமாத்துறதுக்காக மனித சங்கிலி போராட்டத்துல கலந்துக்கிறாரு. இவரோட டபுள் ஐடென்டிட்டி மக்களுக்கு தெரியணும். தெரிய வெப்ப போதும், நிறுத்து. ஸ்டேட்ல டாப் 10 டாக்ஸ் கட்டற கம்பெனில இவரோட கம்பெனியும் ஒண்ணு. இவரால கவர்மெண்ட்க்கு வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் வருமானம் வருது. தெரியுமா, நாளைக்கு நம்ம ஃபேக்டரியில ஏதாவது தப்பு நடந்தா அதே டிவில காட்டுவியா? நிச்சயமா செய்வேன். என்னோட டாடிங்கிறதுக்காக எங்க பத்திரிக்கை சுதந்திரத்துல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை.
சமிக்தா சிடி குடுக்க மாட்டேன் சிடி குடு சிடி குடுக்க மாட்டேன் சிடி குடு குடுக்க மாட்டேன் சிடி குடு சிடி தலைவரே எனக்காக உங்க பொண்ணியே அடிச்சிட்டீங்களே சாரி மா அன்னைக்கு நான் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருந்தேன் நீ வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டேன் தப்பு பண்ணிட்டம்மா தப்பு பண்ணிட்டேன் வருத்தப்படாதடா ரிலாக்ஸ் கண்டுபிடிச்சலாம் ஹலோ ஐயா சுமதி பேசுறேன் ஐயா அம்மாவை கடத்தி வச்சதா வந்து ஃபோன் பண்ணா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான் Make it fast. எஸ் சார் ஹலோ உங்க வாய்ஸ்க்கு முன்னால உங்க ஹார்ட் பீட் எனக்கு கேக்குது அமைச்சரா இருந்தாலும் அப்பா இல்லையா டேய் யாரா நீ ஒரு அப்பாட கோவம் எனக்கு புரியுது உங்க பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா அத என்ன வெச்சு கொண்டு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க டேய் ஏன் பொண்ணு உன்கிட்ட தான் இருக்கானே எப்படி நம்பர்து வெயிட் அப்பா இவ மிரட்டறானு பயப்படாதீங்க இவ கேக்குற எந்த கோரிக்கையும் நிறைவேத்தாதீங்க ஏன் உயிரை பத்தி கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு தைரியசாலி தான் நாங்க ஆபத்தானவங்க 5 நிமிஷம் சந்திப்பா இருந்தாலும் அப்பாயின்ட் கொடுத்து சந்திக்கிற அமைச்சர் நீங்க நேரத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ ஆனது உங்க பொண்ணோட உயிர் எங்களை பிடிக்கணும்னு நேரத்தை வீணாக்காம எங்க கோரிக்கை நிறைவேற்றுங்க என்ன கோரிக்கை அதுன்றா என்ன கேளு என்ன கோரிக்கை புதுச்சேரி ஜெயில விசாரணை கைதியா இருக்கிற எங்கள் நண்பன் முகுந்தனை நீங்கள் விடுதலை பண்ணி எங்ககிட்ட ஒப்படைக்கணும் எங்க எப்ப அப்படிங்கறத நாங்க அடுத்த முறை பேசும்போது சொல்றோம் ஹலோ 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 கட் பண்ணு ஆன் பண்ணு ஒரு அப்பாட கோவம் எனக்கு புரியுது உங்க பொண்ணு என்கிட்ட தான் இருக்கறான் அத என்ன வெச்சு கொண்டு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க இவ மிரட்டறானு பயப்படாதீங்க உங்க பொண்ணு தைரியசாலி தான் நாங்க ஆபத்தானவங்க 5 நிமிஷம் சந்திப்பா இருந்தாலும் அப்பாயின்ட் கொடுத்து சந்திக்கிற அமைச்சர் நீங்க இலங்கை தமிழ்ல பேசுறான் இவன் உண்மையான ஸ்ரீலங்கனா இல்ல நம்ம டைவர்ட் பண்றானோ தெரியல ஃபாரன்சிக் டிபார்ட்மென்ட்க்கு உடனே இந்த டேப் அனுப்பி டாப் பீப்பிள் கிட்ட வெரிஃபை பண்ண சொல்லுங்க நம்பர் தரிசா இருக்கு 1 செகண்ட் சார் ஆஸ்திரேலியா சிம்ல இருந்து பேசிருக்கேன் சார் ஓ எந்த நெட்வொர்க் அது மூலமா அந்த டவரை லொகேட் பண்ண முடியுமா இட்ஸ் பாசிபிள் சார் பட் ஆனா அவன் இந்தியால இருந்து பேசுறதனால சிக்னல் ஆஸ்திரேலியா சேட்டலைட்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வருது சார் சோ இந்த கால ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் சிரமம் மேபி நெக்ஸ்ட் கால் வி ஷட் பீ ஏபிள் டு மேக் இட் சார் சார் இவன் நம்மள டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்பலாம் பண்றானே நினைக்கிறேன் நம்ம வேணா இன்டர்போல் ட்ரை பண்ணலாமா ரமணா நீ எந்த விஷயத்தை சஸ்பெக்ட் பண்ணா உடனே வெரிஃபை பண்ணு வேற ஏதாவது டிபார்ட்மென்ட் ஹெல்ப் பண்ணா யூ கேன் கோ அஹெட் கோ ஓகே சார் ஆ ரமணா சார் ரிமாண்ட்ல இருக்க முகுந்தனோட எஃப்ஐஆர் கம்ப்ளீட் டீடைல் எனக்கு வேணும் ஓகே சார் முதல்ல நம்ம டார்ச்சர் பண்ணதை ஸ்டாப் பண்ணுங்க ஃபோகஸ் பண்ணுங்க இல்ல சார் யாரா சொல்லுங்க ப்ளீஸ் வெளிய விடுங்க சும்மா கேளுங்க வெளிய விடுங்க நகருங்க 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 என் இனிய பத்திரிகை நண்பர்கள் நம்பிகளே உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் எங்க அமைச்சர் கிட்ட சமிக்தாவை கடத்தி போன தீவிரவாதி போன்ல பேசிட்டான் அவன் என்ன கேட்டான் தெரியுமா ஜெயில இருக்கிற முகங்கன தீவிரவாதிய ரிலீஸ் பண்ண சொல்றான் போதுமா அவனை விடுதலை செய்ய போறீங்களா சார் என்ன கேள்விமா கேக்குற நீ அவனை விடுதலை பண்ணலாம் எங்க அமைச்சரோட பண்ண யார் காப்பாத்துறது இது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ என் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தீக்குளிப்ப 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 பார்த்தாலும் 1300 திருக்குறள் மாதிரி அதையே திருப்பி திருப்பி சொல்றீங்களா எப்பதான் தீக்குளிக்க போறீங்க யாரு இவன் அண்ணாடா சார் நீ சின்னத்தர கண்ணித்துல வண்டி ஓட்டணும்ச்சா எப்படி நீ வந்த என்ன தெரியல சின்னதா கையாடல் பண்ணிட்டேன் ஆசிரியர் தெரிஞ்சு அனுப்பிட்டாரு இப்போ நீதி தராசுல எட போட்டுட்டு இருக்கற சாரி ரிப்போர்ட்டரா சென்டர் சார் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்கள மாதிரி பெரிய ஆளை பேட்டி எடுத்து பெருசா ஒரு தட்டி தட்டி தான் நினைச்சேன் சார் என் மண்டையில கோயில் பண்ணியா வரோ வரோ தண்ணி போறதுக்கு சார் ஒரு நிமிஷம் சார் சார் இந்த பிரச்சனைக்காக நீங்க எப்ப தீ குளிக்க போறீங்க ஆமா உங்க
விசாரணை கைதியை விடுதலை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். முகந்தனுக்கும் கடத்தல் கும்பலுக்கும் என்ன தொடர்பு என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருவதாக டிஜிபி தெரிவித்தார். கடத்தப்பட்ட சமிக்தா உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்பதே நமது விருப்பம். ரைட் நியூஸ்காக சத்யா. பாவண்டி, கடத்தல் பிரபாவை அத்தனை பேரையும் நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணி கொல்லணும்டி. கடத்தப்பட்ட மத்திய அமைச்சரின் மகளை மீட்பதற்காக போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனையில் புதுச்சேரி காவல்துறைக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் அளிப்பதாக தமிழக காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற படகிலிருந்து தமிழ்நாட்டு போலீஸ் வந்தாலும் சரி, ராணுவம் வந்தாலும் சரி, முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்தணும். பெரிய எடுத்து பொண்ணுன்ற பந்தாவே இல்லாத பொண்ணியா? போன வருஷம் தீபாவளிக்கு கூட நமக்கு துணிமணி எடுத்து கொடுத்தது இல்ல? அந்த மவராசிய கடத்திட்டு போனவன் கையில கட்ட முடிச்சு நாசமா போவேன். என்னடா இது, கிட்டத்தட்ட 1 ஹவர் எங்கூட டான்ஸ் பண்ணிருக்க அந்த பொண்ணு, ஆனா வெறும் 5 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போறாளே. அவ அவ்வளவுதான் வாங்குவா? குரு, ஏன் 5 ரூபாயோட நிறுத்திக்கிட்டா? பிச்சைக்காரி பின்ன எவ்வளவு வாங்குவா? என்னடா சொல்ற நீ? குரு, அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா, உங்களுக்காக பேசி கூட்டு வந்தேன். பிச்சைக்காரி. சரி உடா உடா டேய், பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சு காரிடா. அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு பிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரும்ல. நாங்க ஒன்னே மாதிரி ஓசிபீர் குடிப்பேன் நினைச்சியா? போடா போடா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை போடா. என்ன டான்ஸ், என்ன கிஸ், ரொம்ப அரிக்குதே. ஐயோ, கிஸ் குடுத்த இடம் எல்லாம் ரொம்ப அரிக்குதேடா. அடாடாடாடா, அது சரி, என்னதான் பிரெஞ்சுக்காரியா இருந்தாலும் பிச்சைக்காரியாச்சேடா. நமக்கும் பிச்சைக்காரிக்கும் தான் ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா. வர வர எல்லா சரக்கும் டூப்ளிகேட் ஆயிடுச்சு. எதை வச்சு சொல்ற? குடிச்ச உடனே கல்லி ஆயிடுது. ஓசிபியில டூப்ளிகேட் ஒரிஜினல் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் குடுக்குது குரு? அது வண்டி ஓனருக்கு தான் தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமா, பீச் ஓரமா நினைச்சடா எடுத்து வந்தேன். 1 மாசம் ஆச்சு, ஒருவேளை கேட்டு வர மாட்டேங்கிறான். இந்த சார பாக்கும் போதெல்லாம் இடி விழுந்து செத்து போன பழனிச்சாமி ஞாபகம். அந்த வாட்ச்மேன் பையல ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? வா உள்ள. சிங்கப்பூர்க்கார எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டு ஒப்பச்சாரு? அது ஒண்ணும் இல்லடா, ஓனர் ஒரு பக்தி கொட்டை, பக்தி பழம்டா. அவருக்கு பழனி பஞ்சாமிரதம், திருப்பதி லட்டு, திருநள்ளாறு பிரசாதம், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தன்டா. அவ்வளவுதான், அப்படியே பிளாட் ஆயிட்டாரு. கீயை எங்கையில கொடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் தான் இப்ப ஃபுல் இன்சார்ஜ். எல்லாமே தெரியல குரு. வந்துட்டோம்டா நம்ம வசந்த மாளிகைக்கு. குரு, இந்த வீட்ல எல்லாத்தையும் கழட்டி விக்கிறீங்க, இந்த டிவிய மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க. குட் க்வெஸ்சன். இதுல எஃப் டிவின்னு ஒண்ணு வரலன்னா எப்போ இத வித்துருப்பா? இங்கதான் குரு நீங்க நிக்கி. நான் நின்னுதான்டா இருக்கேன், நீ தான் ரொம்ப ஆடுற. வா. மானாடமயிலாடுமா, வீடே வெறிச்சோடி இருக்குல்ல. எல்லாம் நம்ம விளையாட்டுகளின் அடையாளம் தானடா இதெல்லாம். அந்த சீலிங் ஃபேன்ல 3 ரெக்க சுத்திட்டு இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதை கொண்டு சாராய கடையில வச்சுட்டேன். இப்ப அதை அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா? எதையாவது நீ போட்டியா? இப்பதானே ஒரு பீர் போட்டேன் குரு. டேய், என்னடா அந்த ரூமுக்குள்ள இருந்து பொம்பளைங்க வாய்ஸ் எல்லாம் வருது? நான் அப்பவே சொன்னேன்ல குரு,
இது செத்து போன வாட்ச்மேன் பழனிசாமியோட ஆவி தான் இதெல்லாம் பண்ணது. பழனிசாமி எதுக்குடா மயில்சாமி மாதிரி லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்றான்? பாப்பா எல்லாம் குறு. வேண்டாம். அமெரிக்காவுல ஆவியோட குர்த்தனம் பண்றாங்க. நாம கொஞ்சம் பார்த்துட்டாவது வரலடா. அப்படினா எனக்கு பயம் போற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்களே. பயம் போற மாதிரி பாட்டா? டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல, சித்தப்பா சித்தி வீட்டில் இல்ல, பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க குரு? ஒருத்தர் கூட வீட்டுல இல்லையா? இல்லப்பா. அப்ப அந்த பாட்டு வேணா குரு, என்ன அப்படியே கூட்டு போயிடுங்களே. கூட்டு போய் அப்படிதான் என்னடா இது, இந்த ரூம்க்குள்ள இருந்துதானே சவுண்ட் வந்துச்சு. ஆமா. ஆனா இப்ப இங்க யாருமே காணவே. வேகட்டா இருக்குது. அம்மா ஐயோ அம்மா. ஆ ஆ ஆ ஆ அரரே கோடி. நீங்க பயந்து போயிட்டு சும்மா பாடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றீங்க. ஹஸ்டியா இரு. ஏன் குரு உடுக்க அடிக்கிறீங்க? உடுக்கா? ஏண்டா இத பார்த்தா உடுக்க மாதிரியாடா தெரியுது உனக்கு? ஆமா, செத்து போனது வாட்ச்மேனா இல்ல நாட்டாமையாடா? சொம்பு உருளுதேடா. இந்த சைடு வேற ஹெவியா வாங்கி இருக்குது. ஃபர்தரா உள்ள பயப்படவே என்னோட டார்கெட் உன்ன கொல்றது இல்ல, என்னுடைய நண்பனை வழியில கொண்டு வரதுதான். என்னோட தப்பிக்க முயற்சி பண்ண கால போட்ட இன்ஜெக்ஷன் கழுத்துல போட்டுருவேன். அப்புறம் உன்னோட உடம்பு மொத்தமா சேலந்து போயிடும். சரியா? சார், ஜெயில இருக்க முகுந்தன் இலங்கையில இருந்து அகதியா வரும்போது தீவிரவாதியா இருப்பானுங்கிற சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். விசாரணைக்காக கூட்டிட்டு வரும்போது அவன் கூட இருந்த சில பேர் தப்பிச்சு போயிருக்காங்க, அவங்களையும் தேடிட்டு இருக்காங்க சார். முகுந்தனோட சிட்டிசன்ஷிப் டீடைல்ஸ் கேட்டு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் வந்துருச்சுன்னா அக்யூஸ்ட சீக்கிரம் பிடிச்சிடலாம் சார். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சார், இலங்கையில இருந்து வந்த லட்சுமன் ஒருத்தன் முகுந்தனை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கான் சார். ரெக்கார்ட் பண்ற கவர்மெண்ட் அவருக்கு. ஹலோ மந்திரி சார், எங்க தோழனை கொண்டு வர வேண்டிய இடத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஜிப்மால இருந்து திண்டிவனம் ரோட்ல 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற முருகா மோட்டல்ல இன்னைக்கு க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சோ இன்னைக்கு ஈவினிங் சரி 6 மணிக்கு மூந்தன எங்கிட்ட ஒப்படைக்கணும். எந்த பாதிப்பும் இல்லாம அவங்க பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேருவா. கூட்டி வர்றப்ப எஸ்எஸ்பியும் ரெண்டு போலீஸும் தான் வரணும். ஃபுல் டேங்க் டீசோட எங்களுக்கு ஒரு ஸ்கார்பியோ கார் வேணும், அதுல மூந்த மட்டும் தான் இருக்கணும். எஸ்எஸ்பியும் போலீஸும் 500 மீட்டருக்கு அப்பால தள்ளி நிக்கணும். அந்த நேரத்துல திண்டிவனம் ரோட்ல எந்த டிராபிக் ஜாமும் இருக்க கூடாது. என்னோட சொந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட் கஸ்டடியில இருக்கிற ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ண முடியாது. ஹலோ ஹலோ. என்னடா இந்த நேரத்துல இப்படி சொல்லி விட்ட சார்? இன்டர்வியூக்கா வெயிட் பண்றாங்க. என்னையா பெரிய தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்றீங்க? அவனை வெளியே அனுப்பிச்சாதான் எங்க பொண்ணை நாங்க காப்பாற்ற முடியும். அவன் என்ன சாதாரண வீட்டு பொண்ணா? மந்திரி வீட்டு பொண்ணு. மந்திரியா லேசா? எங்களுக்கு நாட்டை விட எங்க குடும்பம் தாங்க பெருசு. நீங்க போங்க ஐயா, நான் சமாளிக்கிறேன். சும்மா இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் தீர்மானமா சொல்ல விரும்புறேன். என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக சட்டத்தை மீறி எந்த கைதியும் நான் ரிலீஸ் பண்ண சொல்ல மாட்டேன். எனக்கு என் நாடும் சட்டத்திட்டமும் இறையாண்மையும் தான் முக்கியம். என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த தேசத்தோட பாதுகாப்பை இழக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஜெய் ஹிந்த். பாரத மாதாவுக்கு ஜெய். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் விங் சிட்டி ஃபுல்லா
ஓட்டு லிஸ்ட் எடுக்கிறவங்க மாதிரி, ப்ரொஃபஷனல் கொரியர் ஸ்டாஃப் மாதிரி, காய்கறி விற்கிறவங்க மாதிரி, இப்படி வெவ்வேறு வேஷங்களில் அங்கங்கே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லாரையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஐ வில் சப்மிட் த ரிப்போர்ட் வெரி சூன் சார். ஹலோ, இவ்வளோதான் நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே வச்சுக்கிற பாசமா? தே டிசிஷன் இஸ் ஈக்குவல் டு தி ராங் டிசிஷன், தெரியுமில்ல? எங்கள் நிபந்தனை நிறைவேற்ற தாமரிக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் பொண்ணு உயிருக்கு ஆபத்து. சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமா? நீங்கள் ப்யூர் வெஜிடேரியன் இல்லை? உங்கள் சமயக்காரன் வாங்கி வந்திருக்கிற வெஜிடபிள் பாசில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நான் வெஜ் பீஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் ரத்த தரவை சம்பந்தப்பட்ட என்ன சொல்கிறேன்? போய் பாருங்க. நோ ஹேய் சார். திரும்பி அதே சிம்ல இருந்து போன் சார். நான் கட் பண்ணி அனுப்பினது இஞ்சி துண்டல்ல, உன் பொண்ணுடைய கால் விரல். இப்ப அது புரிஞ்சுக்குங்க, நாங்க ரொம்ப ஆபத்தானவங்க. இப்ப பிபி ஏறி இருக்குமே, 300 இல்ல 400 டச் பண்ணி இருக்குமே. எங்க தோழர் முகுந்தனை ரிலீஸ் பண்ணிட்டு உங்க பொண்ணு உயிரை காப்பாற்றுங்க. நீ அவசரப்பட்டு தப்பு பண்ற, சம்யுக்தா எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஓன் தோழர் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். அவனை நீ முழுசா பாக்கணும்ல. இப்பாரு, ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணனும், அது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். உங்களுக்கு 2 நாள் டைம் தர்றோம். நான்சென்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு எங்க தோழன் ஒப்படைக்க, இல்லனா சமிச்சா வர மாட்டா. அவ சாமல் தான் வரும். டேய் 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 வெண்ட் சார், உட்கார் உட்கார். டேய் சமிச்சா வந்துடு சார். டேய் டென்ஷன் வரடா. வணக்கம் வேணும் மகாலிங்கம். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை மீட்கிறதுக்கான எல்லா முயற்சியும் அரசாங்கம் எடுக்கும். நல்லவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். கொஞ்சம் போன டிஜிபி கொடுங்க. அவங்க நிபந்தனையை ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. லாஸ்ட் கால் அப்ராட்ல இருந்தா வந்திருக்கேன். கலிபோர்னியா நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. I think all the kidnappers having international network. அந்த முகுந்தனை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டானே லக்ஷ்மண். எஸ் சார். அவனை அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வந்திருக்கேன். போங்க. ஓகே சார். எவ்வளவு முடிஞ்சாலும் பரவாயில்லை, வெளியே எடுக்கணும். என் பேர் வெளியே தெரியக்கூடாது சார். கோர்ட்ல இருந்து வெளியே வந்து இமிடியட் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். வா. ஹேய் ஹேய் நீ யாரடா, என்ன பண்ணிக்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஹேய் ஹேய் கேக்கறோம் இல்ல, என்ன வேணும் உங்களுக்கு? ஹேய் போறீங்களா என்ன? டேய் என்ன என்ன செய்யுங்க, என்ன என்ன பண்ணிக்கிறீங்க? ஆமா, என்னடா இது, உள்ள இருக்க பழனிசாமி ஆவி படாத பாடு படுத்துதே. ஒரு குவாட்டர் போட்டுட்டு உள்ள போலாம்னா இந்த லுங்கி கட்டின வங்கி எங்க போனான்னு தெரியலையே. கோயில இருந்து இந்த சூரத்தை சுட்டுட்டு வந்துட்டியா? டேய் சாண்டி, ஏன்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம்? குரு, என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? டேய், நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்ட் ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குதேடா. அது சரி, என்ன இந்த கோலம்? பேய விரட்டுறதுக்கு ஒரு புது கெட்ட. உன்னால ஒரு நாயை கூட விரட்ட முடியாதேடா. என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற? ரிங் இங்க இருந்து வரல, வீட்டுக்குள்ள இருந்து வருது. போய் அட்டன் பண்ணுங்க. எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா. எனக்கு பயம் இல்ல, ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம், எனக்கு பின்னாடி மூலம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வாங்க. டன் 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 டன். டேய், என்னடா எல்லச்சாமி மாதிரி நிமிந்து வரணும்னு பார்த்தா எலி புடிக்கிறவ மாதிரி குஞ்சு வர. நல்லா வாடா.
அகம் பிரம்மாஸ்மி. அங்க பாடுற பழனிச்சாமி. ஹலோ, யாரு பேசுறீங்கோ? நான் ஓனர் பேசுறேன். ஓனர்னா வள்ளி விலாஸ் ஓனரா ஆனந்தா இன் ஓனருங்களா? சிங்கப்பூர்ல இருந்து உன்னோட ஹவுஸ் ஓனர் பேசுறேன்யா. சிங்கப்பூர்ல இருந்து ஹவுஸ் ஓனர் பேசுறாரோ? ஹவுஸ் ஓனரா? ஆமாடா, பழனி பஞ்சாமிர்தம் சொல்லி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கின வாழைப்பழத்தை கரைச்சு கொடுத்தியே அந்த ஹவுஸ் ஓனர். உண்மையெல்லாம் கரெக்டா சொல்றாரு. அப்ப ஓனரா தான் இருக்கணும். கொய்யா ஐயா சொல்லுங்க ஐயா. வீடு எப்படி இருக்கு? வீடெல்லாம் நல்லா தான்யா இருக்கு. ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போனானே வாட்ச்மேன் பழனிச்சாமி, அவன் ஆவிதாயா அலமோதிக்கிட்டு இருக்கியா? என்னடா இது? ஸ்பெஷல் எஃபெக்ட். அங்க யார்கிட்ட பேசுற? நான் சிவா கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு. அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அங்க வர்றா. இங்க வருதா? நான் வேணா கிளம்பி எங்கயாவது போயிருட்டுமா ஐயா? ஐயா, அவளையும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பத்திரமா பாத்துக்க, புரியுதா ஐயா? எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது சென்ட் எதுவும் வேண்டாம் ஐயா. எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டான் ஐயா. அதுவே கட்டாச்சா? இல்ல பழனிச்சாமி கட் பண்றானா தெரியல. ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க? அங்க சடனா ஒருத்தி டேக் ஆஃப் ஆகுறாடா. ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாண்டா. வரட்டும் வரட்டும், வந்து பார்க்கட்டும். இந்த கண்டராவிய வந்து வேற பாக்கணுமாடா? உனக்கு என்ன, பேர் பாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிடுவேன்? நான்லாம் கௌரவமா வாழ்ந்தவன் ஆச்சேடா. எவ்வளவு பெரிய வீடு இது, நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன் பா? சேது சமுத்திர திட்டம் விரைவில் நிறைவேறும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சரின் மகள் சம்யுக்தாவின் கடத்தல் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இன்று பாண்டிச்சேரி போலீசார் இலங்கையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரை திடீரென கைது செய்துள்ளனர். சம்யுக்தாவை கடத்தியவர்களுக்கும் கைது செய்யப்பட்டுள்ள லக்ஷ்மணனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். விரைவில் சம்யுக்தாவை மீட்போம் என்று டிஜிபி தரணி பிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிஸ்டர் முகுந்தன், உங்களை விசாரணை கைதியா இன்னும் ரிமாண்ட்ல தான் வச்சிருக்கோம். யாரோ லக்ஷ்மணுங்கிறவர் உங்களை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டுருக்கேன். அந்த பெட்டிஷனை பரிசீலனை பண்ணி உங்களை விடுதலை பண்ணுறதுக்கு ஆர்டர் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ அதை கேன்சல் பண்ணியிருக்கோம். ஏன் தெரியுமா? உங்கள் கூட வந்து தப்பிச்சு போனவங்க எதிர்பாராத விதமாக மினிஸ்டர் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறான். நான் அவனை சந்திக்கிறேன். சம்யுக்தா விட்டுட்டா நீங்க எல்லாமே பிரச்சனை இல்லாம சுதந்திரமா இங்க இருக்கலான்னு நீங்க எடுத்து சொல்லணும். இந்த செல்போன்ல அவங்க கிட்ட பேசுங்க. பிரச்சனையை பெருசாக்க வேணாம் சொல்லுங்க. ஓகே. பேசுங்க. உணர்வின் அடிப்படையிலையும் நீங்க முகுந்தனை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. போலீஸ்காரங்க கூப்பிட வந்தப்போ சட்டவிரோதமா யார் கூடவோ பேசிட்டு இருந்திருக்கீங்க. மினிஸ்டர் பொண்ணை கடத்தினவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எங்களுக்கு உறுதியாயிருச்சு. அதனால அந்த வழக்கில் உங்களை முக்கியமான குற்றவாளியா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், முகுந்தன் அப்ரூவர் ஆகி வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. நீங்களும் அப்ரூவர் ஆயிட்டா உங்களுக்கு நல்லது. கேக்குறார்ல சொல்றா. போனை டிஜிபிட்ட கொடுங்க.
லக்ஷ்மணன் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணி விசாரணை பேர்ல உங்க அக்கா அங்க டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. டேய், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியும்ல? நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி. உங்ககிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேக்கணும்? அப்ப நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. முடியவே முடியாது. பக்கத்துல இருக்கவங்க நண்பர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி, உன் பொண்ணு சாவுக்கு நான் காரணமாயிட்டேன்னு. டேய், அப்படி ஏதாவது நடந்துட்டு வச்சுக்க. ஹலோ, நான் மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிரு. என் பொண்ணு ஒண்ணு செஞ்சிராரு. கண்டிப்பா உன் கோரிக்கை நான் நிறைவேற்றுறேன். நாங்க கொடுத்த டைமுக்குள்ள முகுந்தனோட சேர்த்து லக்ஷ்மணனையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, போட்டா சேர்றது சாதாரண விஷயம் இல்ல. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆசிரி ஊத்துவானுங்க, கத்தி எடுத்து துருத்திட்டே வருவானுங்க, துருத்தி துருத்தி அடிப்பானுங்க. சார் வந்தாரு, வாங்க வாங்க போலாம் வாங்க. முதல்ல உங்க மைக்கையும் கேமராவையும் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். டு அஸ் ஐ சே. சார் சொல்றாருல, ஆஃப் பண்ணுங்க. கடத்தப்பட்ட சம்யுக்தா ஒரு மீடியா பர்சன்ங்கறதால நீங்க எங்க நடவடிக்கையை பரபரப்பான நியூஸா போட்டுறீங்க. அதனால எங்க மூமெண்ட்ஸ் தடைபடுது. சம்யுக்தாவை நாங்க மீட்ட பிறகு இது சம்பந்தமான நியூஸை நீங்க வெளியிடுறது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். Please cooperate. I hope you people should understand. Understand? Excuse me sir. ஆ சொல்லு. சமீக்தாவ தேற விஷயத்துல உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது சார். சமீக்தாவ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்கிட்ட இருக்கு சார். சொல்லு. முத்தியால்பேட்டை முனியம்மா வெத்தலையில மைய போட்டு யாரு காணாம போனாலும் கரெக்டா இப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களா சார்? இப்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்களும் நானும் முனியமாட்ட போய் வெத்தலையில மைய போட்டு சமீதா எங்க அப்படின்னு கேட்டா கரெக்டா காட்டுவாங்கல்ல? வாங்க போல மச மசம் நிக்காம சிஎம் வந்து மேட்டர் சொல்லவே மாட்டீங்களேடா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே, கோஆபரேட் வித் அஸ். கோ. ஓகே சார். என்ன சார் உங்களுக்கு டவர் இஸ்? ப்ளே பண்ணுங்க, ப்ளே பண்ணுங்க சார். போ. ஐயே காபி காபி. இப்போ இதா முக்கியம், நான் உன்ட்ட கேட்டடா ஏன் உயிரை வாங்குற? போ போ. நீ குடுற, நீ ஏன்டா புரிஞ்சுக மாட்டே? குடுற, வெறும் வயித்துல இருக்காத சொல்ல பேசிக்கலடா, டென்ஷன் ஆவாதடா. என்னடா நீ புரிஞ்சுக மாட்டே? ரிவென் பண்ணுங்க. சார் என்ன சார் நம்பர் எடுத்தீங்களா? ஓகே. இந்த காலும் ஃபேக் சிம் கார்டு. டேய், அவன் கொடுத்த டைம் முடிய போகுது. என் பொண்ணு அவன் குருட்டுவல் சொல்லிட்டு இருக்கா. நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எடா எல்லாம் வர்க் பண்ணி தான் இருக்கான். நெட்வொர்க் தான் அப்படி தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் கால் வந்துச்சு பாருங்க. ஹலோ மினிஸ்டர் சார், இன்னைக்கு நைட்டோட நாங்க உங்களுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. இன்னைக்கு டின்னரை நான் மூந்தன் லக்ஷ்மணோட சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். நீங்க மே பீ எ ராங் பாலிட்டிஷியன் பட் யூ ஆர் எ குட் ஃாதர். ப்ரூவ் இட். சிஎம் கிட்ட நான் பேசிட்டேன். அவருங்க தோழர்களை ரிலீஸ் பண்ண சம்மதிச்சிட்டாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாரு. என் பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். சாரி. ஹலோ ஹலோ, பாத்தியா நான் அப்பவே சொன்னேன்ல அவன் எதுக்குமே வரல. சாட்டிஸ்ஃபை இல்ல சார், அப்படி தான இருப்பானுங்க. கால ட்ரேஸ் பண்றோம். ஓகே சார். என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை. வா, நீ முதல்ல வா. உட்கார். எல்லோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஆபரேஷன்ல அப்படி தான இருக்கு. நீ முதல்ல உட்காரு. ஸ்பீட் பண்ணுங்க, ஸ்பீட் பண்ணுங்க. அவனா அது என்ன ஸ்பீட் பண்ணு? எங்க இருக்கு? கட் சீக்கிரம் பண்ணு. தொலைங்க. ஓகே சார், வெரிஃபை பண்ணு. எல்லாம் நீ செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க சார. பா சார் பாருங்க சார், பக்கெட் பண்ண முடியுதா? பண்ணலாம் சார். டேய், சும்மா கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கா? நான் சொன்னா என்ன நம்பர் சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்றான் சார். இந்த தர லோக்கல் சிம் கார்டுல இருந்து பண்ணிருக்காங்க சார். சார் லோக்கல் சிம் கார்டு சார். லோக்கல் சிம் சார். we are very close to our enemy. 93446 69442. எந்த டவர் பாரு? எந்த ஏரியா சார்? இன்சைட் ஆஃப் பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரி. ரமணா. எஸ் சார். டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச். எஸ் சார். திஸ் இஸ் ரமணா பேசுறேன் சார். 93446 9444. இந்த செல்போன் நம்பரோட ஃபுல் டீடைல் எனக்கு இமிடியட்டா வேணும். ஐ வில் டு இட் சார். சார், கடைசியா விசாரிச்சதுல மஞ்சாக்குப்பத்தில் இருக்கிற ஃபிஷர்மேன் வேலாயுதங்கிறவனோட நம்பர் சார். அவனை விசாரிச்சதுல 1000 ரூபாய்க்கு அந்த சிம் கார்டை வச்சிருக்கான் சார். அந்த சிம் கார்டை வாங்கினவன் இலங்கை தமிழ்ல பேசியிருக்கான் சார். கால் ட்ரேஸ் ஓவரில் காமராஜர் சாலையில் இருக்கிற அந்த டவர் ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார். அங்கேருந்து 600 மீட்டரில் இருக்கிற ஒரு வீட்டிலேருந்து தான் அவன் நம்ம கிட்ட பேசியிருக்கான். போய் பார்த்ததுல வீடு பூட்டியிருந்தது சார். பக்கத்தில் விசாரிச்சப்போ ஹவுஸ் ஓனர் ஃபாரின் இருக்கிறதா சொல்றாங்க சார். கூட்டம் நான் கமிங் டு க்ளோஸ் இன் சார். நான் சொல்றது கவனமாக கேளுங்க சார். உடனே அதிரடிப்படி இறக்குங்க. ஓகே, அவங்கள ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஓகே சார். அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க எல்லாரும்
Yes, sir. उड़ने सम्युक्त कापा तेरे को. Okay, okay. Each and every moment एक ने touch लिए रहेंगे. Sir, go, go, go. டிஜிபி சார், இந்த சிஎம்பிஎம் ஜனாதிபதி யார்கிட்ட வேணாலும் நீங்க சைன் வாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் எங்க நண்பர்கள் எங்க கூட இருக்கணும். நிச்சயமா இருப்பாங்க. அவங்களை கொண்டு வர வேண்டிய இடம் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகா ஹோட்டல் தானே? வேண்டாம், நீங்க ரொம்ப திறமையானவங்க. நிச்சயமா எங்களை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ராப் வச்சிருப்பீங்க. அதனால எந்த இடத்துல எங்கள் நண்பர்களை ஒப்படைக்கணும் என்பதை பின்னாடி சொல்றேன். நாங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கன்ஃபார்ம்டா உங்களை கிட்ட ஒப்படைச்சிருவோம். அதே மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். உங்களை மாதிரி போலீஸ்கார மூலதான் கிரிமினலா ஜோசிச்சு தப்பு பண்ணுவீங்க. நாம கிரிமினலா இருந்தாலும் செய்யறதையும் சொல்றதையும் நேர்மையா தான் பண்ணுவோம். நேர்மையானவங்க தேவையானதை அடைய நீங்க தேர்ந்தெடுத்த வழியில போக மாட்டாங்க. அதுக்கு முறையான வேற வழி இருக்கு. டிஜிபி சார், ஹலோ ஹலோ, ஃபயர். சார், மேல ஒரு ரூம் இருக்கு சார். Thank you.
சார் இங்க ஒரு லேப்டாப் இருக்கு சார் Go ahead சொல்லு சொல்லு ஆபரேஷன் ஓவர் சார் இங்க பதுங்கி இருந்தவங்க எங்க அட்டாக் பண்ணாங்க நாங்க அவங்களை ஷூட் பண்ணிட்டோம் ஆனா சமயத்து அங்க இல்ல சார் அவங்க இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல அங்க ஏதோ குழப்பம் நடந்துருக்கு நல்லா கேட்டுக்கோ நீ சந்தேகப்படுற மாதிரி எந்த நம்பர் உன்கிட்ட மாட்டினாலும் உடனே அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணு ஓகே சார் ஏன் பொண்ணுக்கு என்ன சொன்ன நல்லா இருக்கடா சரியா டென்ஷன் ஆகாத கால் பரையா சுஜா உங்க நம்பர் இருக்குல கால் பண்ணு நான்சென்ஸ் இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெல்லோல வேலைக்கு வச்சா இப்படி தான் குங்கத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அரே சிங்கப்பூர் ஃப்ளைட் லேண்ட் ஆகி 4 மணி நேரமாச்சு அரை மணி நேரமா நாங்க இங்க கதவு தட்டிட்டு இருக்கோம் எங்கயா போய் தொலைஞ்ச நீ அரே நான்சென்ஸ் நான் சாம்சங் செட் பேசுறேன் பீட்டர் சாமி இல்லையா அவரோட நம்பர் தானே இது அவர் போனே டெய்லி வட்டிக்கு அடகு வச்சிட்டு போயிருக்கு ராத்திரி வந்தா சொல்றேன் வாட் ஏய் யாரா இது சேல்ஸ் கேர்ள் சார் ப்ளீச்சிங் பவுடருக்கு வந்திருக்கங்களோ ஐயோ வரேன்னு சொன்ன சிங்கப்பூர் பீஸ்லாம் வந்துருச்சு அநேகமா மாட்டி போன்னு நினைக்கிறேன் வாங்க குரு ஓடி போயிரலாம் நாம ஏன்டா ஓடணும் பீஸ்க்கே பீஸ் புடுங்கறவன் தான்டா இந்த பீட்டர் சாமி இப்போ நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றேன் மட்டும் பாரு மேடம் மாய்சல் மன்ஷூர் வெல்கம் டு பாண்டிச்சேரி உய் மெர்சி கெஸ்கெஸே கெஸ்கெஸே யோ அரேவ கட்ட முண்டோ எங்க போய் தொலைஞ்சி நீ ஒரு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது உனக்கு ஆக்சுவலி வாட் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா மேடம் டோர் ஓபன் பண்ணியா நீ யாரையா நடுல மை அசிஸ்டன்ட் மேடம் நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க ஐஸ்கிரீம் நக்கிங்க ஷட் அப் லக்கேஜ் எடுத்து உள்ள வா ஹா ஏன் குரு கட் கலக்கறீங்க பின்ன என்னடா இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுகடா என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுகடா விடுங்க குரு மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி அப்படிதான் திட்டுவாங்க மிஸ்ஸஸா சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா ஐயோ உங்க பேர் என்ன என் பேர் பெரியசாமி இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கேன் அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி தானே நீங்க பட்டா பட்டி போடாத கட்டுப்பிடிச்சிட்டீங்களா குரு ஒரு எமோஷனுக்காக பார்த்தேன்டா ஓ காட் ஃபேன்ல பிளேட காணோம் வீடெல்லாம் ஒரே டிஸார்டர்லியா இருக்கு டைனிங் டேபிள் இருக்கு ஆனா சேர காணோம் ஃப்ரிட்ஜ் வேற திறந்து இருக்கு இந்த ஃப்ராட நம்பி வீட்டை விட்டதுக்கு அங்க பாரு குத்து வழக்குல பாதிய வித்து சாப்பிட்டுட்டான் போன வாரம் டன் வந்து டிக்கிட்டு போயிட்டான் மேடம் வாட் திருடன் வந்து திருடிக்கிட்டு போயிட்டான் இன்ஸ்டால்மென்ட்ல திருடுவானா ரோட் அம்மா அம்மா ஐயோ கண்ணுக்குள்ள குத்திட்டாலே அம்மா இரு இரு இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உன்னை என்ன பண்ண சொல்றேன் பாரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போறேன் பண்றி பண்ணு யாருக்கு பயம் இவ யாரு சிங்கப்பூர்ல செஞ்சு விக்கிற மாதிரியா இருக்கா யோ என்ன நீ பாட்டு திமிரா பேசவே போற பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா சுஜாதா வரும்போது கூடவே ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு இவன் யார் இருமந்தடியே தீ வெட்டி தெரியும் நாங்களும் கேப்போம்ல ஹலோ அம்மா இவர் யார் தெரியுமா ஏன் உனக்கே தெரியாதா ஐயோ அரவிந்த் அரவிந்தாவது கோவிந்தாவது எங்களுக்கு என்ன வந்துச்சு அத பத்தி ஐம் எங்கேஜ் டு ஹிம் எனக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு நிச்சயதார்த்தமா சுஜாதாவுக்கு எங்கேஜ்மென்ட் ஆயிருச்சா மேடம் எங்கேஜ்மென்ட் ஆனா என்ன குரு நீங்களும் ட்ரை பண்ணுங்க அவ அம்பையர்னா நீங்க லெக் அம்பையரா இருந்துட்டு போங்க சைடுல நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா ஐயோ இப்பலாம் நிச்சயமான பொண்ண லவ் பண்றது தான் ஃபேஷன் ஃபேஷனா அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மோஷன் போற அளவுக்கு அடிப்பானேடா ஐயோ மின்னலே காதல் மன்னன் டைட்டானிக் இத மாதிரி சினிமாவுல எல்லாம் இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ண லவ் பண்ணி தான் ஹீரோஸ் கல்யாணமே பண்ணிருக்காங்க அப்படியா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும்ல கண்டிப்பா ஆகல உன் ஒர்க் அவுட் ஆயிரும் சுஜாதா எனக்கு அண்ணி ஆமா பக்கத்துல நிக்கிறதே அது பண்ணி என்னையா பிளான் பண்றீங்க ஒண்ணு இல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம் நான்சென்ஸ் முதல்ல இருந்த பொருள் எல்லாம் இருந்த இடத்துல சாய்ந்ததுக்குள்ள வைங்க சரி புரியதா சரி லக்கேஜ்ல தூக்கிட்டு வா குரு இந்த சோப்பு இந்த ஸ்கூல்ல படிக்கிற போல டீச்சர்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிரப்போ மரியாதை ஐயோ குரு ஐயோ டேய்
அந்த கதவை கண்டு திறந்துடாதீங்கடா, அது உள்ள பேய் இருக்கு. ஐயோ, ஏற்கனவே இது சொம்ப உருட்டி விளையாடுது, இவனுக்கு அதை அண்டாவே உருட்ட விட்டுவானு போல இருக்குது. ரொம்ப படபடான்னு வருதுடா. ஆமா குரு, இந்த படபடப்ப ஒரு கட்டி முட்டு அடைக்கலாம் குரு. அப்படிங்கிறேன். ஆமா, பாண்டிச்சேரிக்கு உண்டான மரியாதையை காப்பாத்துவோம்டா. இது அவனுக்கு கிளாஸ் வார்னிங். இனிமே தப்பிச்சு போக முயற்சி செய்த உயிரோடு இருக்க மாட்டேன். இனிமே நீங்க என்ன கட்டி போடுறது மிரட்டுறது இதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. போலீஸ் வந்து உங்க வேண்டுகோளை நிறைவேற்றுற வரைக்கும் நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஏன்னா நீங்க தீவிரவாதியோ கடத்தல் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க நல்லவராதான் இருக்கணும். என் கால் விரலை நீங்க கட் பண்ணல, என்னை கடத்திட்டு வந்து இப்ப வரைக்கும் எங்கிட்ட தப்பா உபயோகம் பண்ண. நீங்க எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? உங்க உண்மையான மோட்டிவ் என்ன? நீங்க யாரு? என் பேர் நந்தன், பவுனியாவை சேர்ந்தவன். யாழ்ப்பாண மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது நானும் அவரையும் காதலிச்சோம். ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் ஆகி மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரே நோக்கத்தில் இருந்ததுனால கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். கணவன் மனைவியா சராசரியான சந்தோஷத்தோடு வாழ்றதை விட மக்களுக்கு சேவை செஞ்சு வாழ்றது தான் வாழ்க்கையன்னு முடிவு பண்ணதால நாங்களே மருத்துவ மாமலர்களை இணைச்சிக்கிட்டு பொருளை காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மாமதி, என்னாச்சு மாமதி? என்ன குடும்ப நந்தன், என்னத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு அனஸ்தீஷ கூட இல்லாம அந்த சின்ன பொடி எனக்கு எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? என்னால தாங்க இல்ல. என்ன பண்ற? நம்ம மண்ணோட சாபக்கேடு. மஞ்ச ரைட்டு போனாங்க. நந்துள்ள வந்துட்டாங்க. சிவனுக்கு சாவு வராதோ? நோயாளி உங்கள்ட்ட ஒப்படைக்க இயலாது. ஏய், இந்த பெட்டை பன்னெண்டாம் பொறுக்கம்பில் இருந்தவ தானே, இங்கே எப்படி வந்தா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, கழுத்தில் தாலே காணும். டோன்ட் ப்ளே வித் மீ. உன் கேட்ரு மட்டும் இல்லை, உங்க குணமும் எனக்கு தெரியும். இதுக்கு போறவும் இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம கேரிய வெளியில போங்க, இல்லனா இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் செக்ரட்டரிக்கு முறைப்பாடு பண்ணுவேன். Just get out from here. Get out, I say. I will come back. மங்களங்கள் மேல் இருந்த ஆத்திரத்துல குறுக்கு வழியில பழி வாங்கணும்னு நினைச்சு சில தவறான அதிகாரிகளோடு கூட்டி சேர்ந்து உங்கள் மருத்துவ முகாமை தீவிரவாதிகளுக்கு வைத்தியம் செய்கின்றேன் என்றும் மருந்துகளை திருட்டுத்தனமாக அனுப்பி வைக்கின்றேன் என்றும் பொய்யான ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுகளோடும் அரசாங்கத்துக்கு அனுப்பி எங்கள் முகாமை கலைச்சு எங்களை அழிக்க முடிவு பண்ணினான். இந்த முகாமை பற்றி நிறைய புகார் வந்திருக்கிறது. நீங்கள் தீவிரவாதிகளுடன் சேர்ந்து செயல்படுவதாகவும் இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்தி அவைகளுக்கு உதவி செய்வதாகவும் இவர் உறுதி செய்திருக்கிறார். டாக்டர், மே கேம்ப் வாண்டிக்கலாம், பட் ஆன் ஓடுஸ் தி ரதினோ. சோ ஐ ஹேவ் டு க்ளோஸ் தி கேம்ப். கேப்டன்,
arrest them. ஆளம் தெரியாமல் காலை விட்டுட்டேன். இதுக்கு பிறகு அவதி போல போறடா. நீயும் உன் மனுஷியும் முத தடவை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இனிமே நீங்க இந்த மண்ணில சுதந்திரமாய் நடமாடக்கூடாது. ஏண்டா உன்ட்ட ஒப்பு வச்சுக்கிட்டோன்னு வாழ்நாள் பூரா வேதனைப்பட்டுட்டே இருக்கணும். வேதனைப்பட்டுட்டே இருப்பேன். Whatever you suffer in life shall be a lesson to everyone. Take him. Hey! Hey! Enna angala ipdi cheeralikireengal? Appadi ungalku naangal enna aniyayathada seidha naangal? Hey! Neengal piranda indha mannla daada naangal pirandham. Theriyuma unakku angarai vadacha miriyangal kuda thangala inatha alikkiradilla. Aanal aarai vadacha manusangala pirandhu enda kaati kuduthu kola seireengal engala? Hey! Ondu therinjukol. Enna pole கொல்லலாம், ஆனால் தமிழ் அழியாதடா, தமிழ் பாடுபடா, தமிழ் உணர்வு என்றைக்கும் பாடுபடா. அந்தரவன் சோல்ஜர்ஸ் தமிழ் வாழ்க. சார் முகேராம முத்து செல்லும் பாயிண்ட் பேதுரும் அப்படியே சோல்ஜர்ல பஸ்தனி பரதீரும். சார் முகேராம தம்பலாரசன் பவனியாவை கோச்சிட பொம்பதியில பனஸ்தனி குமாரல தீரும். சார் முகே நம்ம மான் நல்வர ஆமக்காரை புப்பல தீனவா. சார் முகே நம்ம நிப்பாட்டு. இவனை எனக்கு வடிவாய் தெரியும். தூக்கிட்டு வந்ததே நான் தான். ஏய் எல்லாரும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களாம் சாவ போறீங்க. அதுக்கு முன்னுக்கு உங்களோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்கடா. ஏய் இனத்துக்களா திருக்கிறீங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீ ஏன்டா சிரிக்கல? எனக்கு கடைசி ஆசை இருக்கு. மனவது என் மனைவிய பார்க்கணும். எங்களா என் வைஃப்? எங்களா என் வைஃப்? நான் சொல்லுகிறேன் கிடந்த வைப்பு மாமதே. ஒரே நிமிடத்துல செத்து போயிருவ. இதுக்கு பிறகு ஓ மனுஷி செத்த நினைச்சு நீ அணு அணுவா துடிச்சு விட்டு சாவுறடா. ஏய்
இவனை தூக்கி அங்கட போடுங்கடா. வணமது கேளை. நெடுங்கேணி மருத்து முகாமில் இருந்து சென்ற செஞ்சிலுவை சங்கத்தினர் உன்னை பற்றி ஐநா சபையிலும் அரசாங்கத்திலும் முறைப்பாடு கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் முன்னும் பணி நீக்கம் செய்து கொண்டு ஆர்மிக்காரர்கள் உன்னை கைது பண்ண வந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அங்கிருந்து உடனே தப்பித்து போய்விடு. மந்துளை என் மனைவியை கொன்னான். அவனால் எங்கள் லட்சியத்தை கொல்ல முடியவில்லை. பவுனியால் மட்டும் இருந்த எங்கள் குடும்பம் இப்போ உலக வரவிடம் முழுக்க இருக்கு. மமதி எழுந்ததுக்கு அப்புறம் உயிர் வாழக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் அவளுடைய லட்சியத்துக்காக உயிர் வாழணும்னு முடிவு பண்ணேன். இந்த பூமியிலிருந்து ஏழ்மை, நோய், போர் இந்த மூணு மொழியினு என் மமதி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவளுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது ஒன்று தான் என்னுடைய குறிக்கோள். அதுவும் இல்லாமல் பந்தில் பண்ணின கொடுமைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். இளைஞர் இராணுவத்துக்கு பயந்து தப்பிச்சு வந்த பந்தில் அகதியோட அகதியெல்லாம் இங்கே வந்துட்டான். இந்த ஸ்டேட் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற தகவல் எனக்கு கிடைச்சது. நானும் புதுச்சேரிக்கு வந்தேன். பூட்டியே கிடக்கிற இந்த வீட்டுக்குள்ள பீட்டர் சாமி எப்பயாவது ஒரு நாளைக்கு வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் இங்கேயே தங்க ஆரம்பித்தேன். நீங்கள் மினிஸ்டருடைய பொண்ணு, உங்களை கிடத்தினா பிரச்சனை பெருசாகும். கண்டிப்பாக பந்திலே வழியை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தி அவனுடைய வாக்குமூலத்தையும் அங்கு நடந்த கொடுமைகளையும் வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் நான் உங்களை கடத்தினேன். என்னுடைய சூழ்நிலத்துக்காக உங்களை கடத்தினதுக்கு தயவுசெய்து என்ன மன்னிச்சேன். ஒரு மனுஷியா உங்க வாழ்க்கையில் நடந்த கொடுமைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். இந்தியாவில் உள்ள எல்லா மீடியாவும் நான் கூப்பிடுறேன். பந்துள பண மனித உரிமை மீறல வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அந்த கால் இந்த செல்போனுக்கு தான் வரும். கிட்னாப்பர் அவன் போனை ஹைட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு ரிசீவ் கால்ஸ்ல நோ நம்பர்னு தான் வரும். இந்த செல்போன் இந்த லேப்டாப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சாஃப்ட்வேர் மூலமா பாத்தீங்கன்னா அந்த கால்ஸ் டைவர்ட் ஆகி நமக்கு வந்திருக்கு. இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால லேப்டாப் எந்த லொகேஷன் இருக்கோ அதுதான் நமக்கு டவரா ஐடென்டிஃபை ஆகும். அதனால கிட்னாப்பர்ஸ் வேற எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ணாலும் அவங்க எங்கேருந்து கால் பண்றாங்கிற கரண்ட் லொகேஷனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என் பொண்ணு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாது? அது முதல்ல சொல்லு. ஏன்டா எமோஷனல் ஆகுற? ஏன்டா பேசுற நீ? எப்ப கண்டுபிடிக்க? பார்லிமெண்ட் அசெம்பிளியாடா, நீ வாடா, சும்மா இருடா, வாடா வாடா, டென்ஷன் ஆகாதடா. ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஓகே சரி சார், நீங்க எல்லாம் போங்க. உங்க ஒர்க்க பாருங்க. ரமணா சார், இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு இன்டர்நேஷனல் கால்ஸுமே ஃபேக் கால்ஸ். ஆனால் லாஸ்ட் கால் லோக்கல் நம்பரா லேப்டாப் வழியா நமக்கு வந்திருக்கு. லாஸ்ட் கால் மட்டும் நமக்கு டவர் ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. பிரில்லியண்டா ப்ரீவியஸ் கால்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு லாஸ்ட் காலை மட்டும் நாம எப்படி ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அவன் கோட்டை விட்டாங்கிறத நம்ம சீரியஸா அனலைஸ் பண்ணோம். யூ ஹட் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே சார். சார், இந்த போட்டோல இருக்கவங்க முகந்த அரெஸ்ட் பண்ணும்போது அங்கேருந்து தப்பிச்சு போனவங்களா தான் இருக்கும். You may be right. இந்த விஷயத்துல நோ சென்டிமெண்ட்ஸ். போலீஸ் தோக்கவே கூடாது. கிரிமினல் கிளவரா விளையாடுறான். நாமளும் அவன் ரூட்ல விளையாடி அவனை பிடிக்கணும். ட்ரை வித் எஃபர்ட். ஓகே, உயிரோட பிடிக்கணும். ஓகே, மைண்ட் இட். எஸ் சார். மச்சான், சரி காலி ஆயிடுச்சுடா, பிரியாணி காத்து இருக்குதா? இல்ல மச்சான். ஏய் உங்கிட்டடா. என்கிட்டலடா மச்சான். அங்க போற அவர் இந்த பாசலோட வரான். மச்சி இங்கே வெயிட் பண்ணு, பார்சலோட வர்ற. என்னடா முறையிற? ஏய் தோ பாரு எவ்வளவு பணம் வச்சிருக்கிற. ஆ
அண்ணா அடிச்சு படிச்ச காசை கொண்டு போகண்ணா எனக்கு அந்த பிரெட்டை தந்துட்டு போகண்ணா என் ஃப்ரெண்ட் அங்க பசியோட காத்து கொண்டிருப்பா ஏய் நீ ஸ்ரீலங்கனா வீல தமிழன் அண்ணா ச சாரி பிரதர் நாங்க தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுங்க இந்தாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை இருக்கு போல இருக்கு இந்த காசு இல்லங்க எங்களுக்கு வயித்து பிரச்சனை தான் உங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை மன்னிச்சுக்க பா ஏய் வாங்கடா தேங்க்ஸ் அண்ணா எப்பவும் உனக்கு காக்கா பிரியாணி தான் வாங்கி கொடுப்பேன் இன்னைக்கு உனக்கு தலப்பாக்கட்டு பிரியாணியே வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறமும் என் டல்லா இருக்கற போகறோம் சிங்கப்பூர் பார்ட்டிங்களோட நீங்க மகாபீரம் போயிருந்தீங்கன்னா அங்க மணல்ல வீடு கட்டி விளையாடி மண்ணில் இந்த காதல் என்ற பாட்டை மூச்சு விடாம பாடி அண்ணியை கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா நடந்தது என்ன ஆறு மாசமா கழுவாத ஹாட் பாக்ஸ் பள்ளி செத்து கிடந்த பிளாஸ்க் இதையெல்லாம் என் கையாலேயே கிளீன் பண்ண சொல்லிட்டு கடைசில கார்ல இடம் இல்லன்னு என்ன அத்து விட்டு போயிட்டானா டிக்கில கூட மழை இல்ல கவலைப்படாதீங்க குரு கார்ல இடம் இல்லைன்னா என்ன அண்ணியோட மனசுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க எப்படி அந்த பிளாட்டை நான் கவர் பண்றது சொல்றேன் அண்ணி கூட இருக்கிற அந்த ரெண்டு சிங்கப்பூர் தடியன்களையும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட விட்டுட்டா அண்ணி உங்களுக்கு லம்பா கிடைச்சிருவாங்க குரு குட் ஐடியா என்ன சொன்ன துண்டக்கானும் துணியக்கானும் அதை செயல்படுத்தலாம் வா தடிய சூட்கேஸ் இத ஓபன் பண்ற ஒரு நிமிஷம் குரு என்னடா மோப்பம் பிடிக்கிற குரு நம்ம உயிரோட கலந்த உறவு உள்ள இருக்கு எங்க எடுப்பா சரக்கு நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன்டா போன குரு செஸ்ட் அளவு பத்தலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க போலீஸ் நாய்க்கு எதுக்குடா செஸ்ட் பட்டி கட்டுறதுக்கு ஒரு அரை அடி கழுத்து இருந்தா பத்தாது அந்த வேலைய பார்க்கலாம் வாங்க சம்யதா என்ன ஷர்ட்ல ரத்தம் வழியில சில நண்பர்களை சந்திச்ச பாசத்தை கொஞ்சம் அதிகமா காட்டிட்டாங்க ஹே இவ்ளோ பெரிய காயம் அதான் சொன்னே பாசத்தை கொஞ்சம் அதிகமா காட்டிட்டாங்க ரொம்ப அதிகமா காட்டியிருக்காங்க வந்ததுல இருந்து வெறும் பிரெட் தானா இத தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காதா போர் பா 1 செகண்ட் ப்ரோ சூப்பர் பிராண்ட் அடிச்சா சும்மா கிர்ன்னு ஏறும் அது அப்புறம்டா முதல்ல இவங்க பேகி போகி ஆகும் இவங்க டி-ஷர்ட் டி-ஷர்ட் ஆகும் கொளுத்திட்டு வந்து அப்புறம் பாப்போம்டா ஹாய் லவ் யூ இதே வேண்டாம் என்ன ஸ்பிரிட் நாத்த அடிக்குது நீங்க குடிச்சிருக்கீங்களா குடிக்கல எனக்கு அந்த பழக்கம் இல்ல பிராண்டியால காயத்தை கழுவி இருந்த அதுல இருக்க 42.5% ஆல்கஹால ஆன்டி சேஃப்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இத குடிச்சு உங்க வயித்துல கிருமி இருந்தா தானே செத்துருமா கொஞ்ச காலத்துல கிருமிகள் சாவும் அதுக்கு அப்புறம் குடிச்சவனே செத்து போயிடுவான் நீங்க பிரியாணி சாப்பிடுங்க தேங்க் யூ எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும் ஏங்குரு அவ்வளவு பெட்ரோல் ஊத்தியோம் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே அது போடுறவனுக்கு தான் தெரியணும் குரு சரக்க பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு டேய் இப்ப தாண்டா குடிச்சிருக்கு ஒரு புல்ல ஆஃப் ஆயிருச்சடா எங்க பாரு பிரியாணியே ஐயோ இது எல்லாமே அந்த பழனிசாமி ஆவியோட வேலை தான்டா டேய் பேய்க்கு ரத்தம் குடிக்கத்தான் பிடிக்கும்னு கேட்டுருக்கேன் ஆனா இது பிரியாணி அடி பின்னிருக்கேடா இங்க வர்றா நாக்கு பிரிட் ஆகுற அளவுக்கு நல்லி எலும்பு சப்பி இருக்கேடா குரு எல்லா லெக் பீஸையும் சாப்பிட்டு போயிடுச்சு குரு பேய்க்கே லெக் கிடையாது அது எப்படா லெக் பீஸ விட்டு வைக்கும் குரு பவர் கட் ஆயிடுச்சு குரு பழனிசாமி ஆவி கட் பண்ணிருச்சுடா தீய பொறுத்து தீய பார்த்தா பேய் பயப்படுன்னு கேள்வி பண்றா நல்லா பொறுத்து நல்லா பொறுத்து கை கிட்ட வருது பாரு எட்டி போட்டு அம்மா தர தானா எரிய குரு தலை எரிய பின்னாடி எஸ்கேப் ஆயிடலாம் வாடா ஆஷ்ரம் லேசி இல்ல ஹே ஹே
புதுசா இருக்கா யாரா நீ இங்க என்ன பண்ற யார்பா நீ ஹா வேலக்காரனா ஆமா அந்த பீட்டர் சாமி அம்ச்சே வேலக்கார நீதானே அட என்னப்பா சொல்லி தொலைய வேண்டியதானே அதை விட்டுட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க சரி சரி உள்ள வா ஓகே கம் போச்சுடா என்ன செதுப்புளோ தெரியல பான்சேரி வாஸ் குட் இஸ்ன்ட் இட் வாவ் பரவாயில்லையே வந்த முதல் நாளே வீட்டை இவ்வளவு க்ளீனா வச்சிருக்கே குட் எனக்கு பசிக்குது போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வா போ எப்படி இருக்கேன் ஹாட்டோக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு வெளியில போய் அந்த குழந்தைங்க பயந்துருவாங்க ஹே ஹவ் இஸ் திஸ் நைஸ் நைஸ் இல்ல அது அவன் உனக்கு வைக்கிற ஐஸ் என்ன சொல்ற பின்ன லட்சம் பட்டுப்பூச்சியை கொண்டு அப்பப்ப புருஷனையும் கொண்டு நீங்க வாங்கி கட்டுறதுதான் பட்டு புடவை அதுல அவ்வளவு ஆசையா ஹே மேன் நான் போட்டிருக்க டிரஸ் எப்படி இருக்கு நீ போட்டிருக்கியா ஐ மீன் இந்த டிரஸ்ல உன்னை பாக்கும்போது செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் சென்டர் மாதிரியே இருக்கற கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க காட போட்டு கண்டவனும் கேஷ் எடுத்து வாடா இவன் கிட்ட என்ன பேச வேண்டியது சர்வென்ட் அண்ணி ஏய் அள்ளக்கை நான் உன்ன கூப்பிடல சர்வென்ட் என்னது இது நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும்போது யார கூப்பிடுறீங்க நீ அஞ்சால்தான் உள்ள இருக்க நான் ஆள் அனுப்பிச்சனா ஆமா அவதான் இதெல்லாம் க்ளீன் பண்ணா க்ளீன் பண்ணான அவதான் கூல் ட்ரிங்க்ஸ் குடி கொடுத்தானே கூல் ட்ரிங்க்ஸா டேய் பழனிச்சாமி அவ வேலையை இவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சாடா அவனுக்கு சொட்ட தலையோட ஒரு 50 வயசு இருக்குமா அவனுக்கு வால் இருந்துதா வாச்சி கால் இருந்துதா காலா அவன் ஜீன்ஸ் பேண்டே போட்டுறானே ஜீன்ஸே போட்டுறானா பட்டன் டைப்பா ஜிப்பு டைப்பா ஏய் டூ மச் ரெண்டு மாங்கா பேய் எப்படி ஜீன்ஸ்லாம் போடுங்குரு இதுங்களே போடும்போது பேய் போடாதா அது பேயிங்க ஐயோ அது பேய் இல்ல மனுஷனா மனுஷனா காட்டுங்க சர்வென்ட் அது வராதுங்க இரு நான் காமிக்கற வா என்னோட என்ன காட்ட போற தெரியலையே சர்வென்ட் இவங்களுக்கு பேய்னா பயம் இல்லையா குரு இந்த பிசாசுகளை பார்த்து வந்த பேய் ஓடிச்சோடா என்னாச்சு எல்லாரும் நம்மள தேடிக்கிட்டு வராங்க இல்ல யாரும் இல்ல இந்த ரூம்ல அவன் இல்ல இந்த ரூம்ல மட்டும் இல்ல இந்த வீட்ல எந்த ரூம்லயே அவன் இல்ல நீ வாய மூடிட்டு வா ரொம்ப ஓவரா பேசுறடா இவ குரு ஆடற மாட்ட ஆடி தான் கறக்கணும் பாடற மாட்ட பாடி தான் கறக்கணும் ஓடற மாட்ட ஓடிக்கிட்டே போய் கறக்க முடியுமாடா பால் செதறிடாது ஆமா ராஸ்கல் ஒரு பரமழி கூட சொல்ல முடியலையே பட் கரெக்டா தான் சொல்றாரு ஐயோ கூட விட்டு போயிட்டீங்களே ஹி இஸ் நாட் ஹியர் அங்க இல்ல என்னாச்சு இந்த ரெண்டு ரூம்லயும் இல்ல அடுத்து எங்க அதோ அந்த ரூம் அங்க இல்லனா பாண்டிச்சேரிய ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவியா ஏய் நீ சும்மா இரு ஹே லுக் உனக்கு இஷ்டம் இருந்தா வா இல்லடி பட வரவரம் மரியாதை எனக்கு ரொம்ப தேஞ்சிட்டே போகுதுடா குரு நாளைக்கே அவங்க உங்களுக்கு வைஃபா வரப்றவங்க வைஃப் கிட்ட எப்படி நீங்க மரியாதை எதிர்பார்க்கலாம் கரெக்ட்டா பாயிண்ட்லயே அடிச்சிடலாம் அம்மா நானும் அடிச்சேன் போல சர்வென்ட் 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 யார் நீங்க கேக்குறல சொல்லுங்க யார் நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க சொல்லுங்க குரு அங்க ஏதோ பிரச்சனை குரு ஏய் இறா இறா நீ என்ன ஹேய் இது யாரா புதுசா ரெண்டு பேரு ஆமா நீ அந்த मिनिस्टर பொண்ணு சம்யுக்தா தானே உன்னை யாரோ தீவிரவாதிகள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் பாண்டிச்சேரி அலறிக்கிட்டு இருக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்போ உன்னை தூக்குற தீவிரவாதி இவன்தானா ஏய் கால் தி போலீஸ் இல்லங்க நாங்க லவ்வர்ஸ் லவ்வர்ஸா ஆமா எங்க அப்பாக்கு எங்க காதல் பிடிக்கல அதனால தீவிரவாதிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு அதுக்கு பயந்து தான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் சாரி அதனால தான் நாங்க அப்பப்ப உங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டோம் அப்பப்ப டிஸ்டர்ப பண்ணியா அப்ப அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏய் இந்த சென்டிமென்ட் பிட்டெல்லாம் இங்க போடாத இது பெரிய எடுத்த விவகாரம் மாட்டனோம்னா எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு மேஞ்சிருவாங்க உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன் ஃபுல்லா ஃபேஸ கவர் பண்ணிட்டு மகாராஷ்டிரா பஞ்சாப் எங்கயாவது போய் புரோட்டா ஸ்டால் போட்டு புளச்சுக்காக போங்க இல்லனா போலீஸ கூப்பிடுறேன் ஏய் அள்ளே அண்ணி ஷட் அப் ஓகே இது பாருங்க நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க மாதிரி தெரியுது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்க லவ் சக்சஸ் ஆற வரைக்கும் நீங்க இங்கே தங்கிக்கலாம் ஹே ஆல் we have new guests wow let's start the party where is the party உங்க ஆயா ஊட்ல பார்ட்டி நாங்க எல்லாரும் நைட் ஃளைட்ல சிங்கப்பூர் கிளம்புறோம் ஹாப்பி ஜர்னி யூ டேக் கேர் ஓகே thank you and அடுத்த வருஷம் நாங்க இங்க வரப்போ உங்க ரெண்டு பேரும் குழந்தையோட தான் பார்க்கணும் இந்த வருஷமே உங்களுக்கு குழந்தை தேவைப்பட்டா நான் வேணா you keep quiet வீட்டெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ புரியதா ஓகே கிளம்ப
Bye. Bye bye. Bye bye. Bye. See you. Bye. Okay, see you. Peter Sami. உங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Thank you so much. இந்தாங்க. எனக்கு எனக்கு மேல சட்டப்பட மறந்துட்டு போறாங்க குரு. என்னடா இது? 500 ரூபாய் நோட்டை என் கையில குடுத்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு போறா. நோட்ல ஏதாவது விஷயம் இருக்கும். பிச்சு பாருங்க. எழுதி இருக்கும். எழுதி இருக்கடா. I promise to pay the bearer a sum of 500 rupees, Governor of India. ஜோ சைடுல பாருங்க குரு. சைடுலயா? 006517 டேய் இது ஏதோ சிங்கப்பூர் செல் நம்பர் மாதிரி இருக்கேடா குரு கீழ பாருங்க கீழயா ஐயோ நம்பர் கீழ பாருங்க குரு ஐ லவ் யூ ஆஹா நான் சுஜாதா வல்லடா ட்ரை பண்ணேன் இந்த பொண்ணு என்னடா இப்படி எழிட்டு போய் இருக்கு ஜாங்கிரிக்கு ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு ஜிலேபியே கிடைச்சிருக்கு டேஸ்ட் ஒண்ணுதானே குரு இருந்தாலும் அந்த மூணு அது அந்த பீஸோட இந்த பீஸ் சூப்பர் டேய் அது அண்ணிடா என்னது ஐயா கூட ஐயா ஆன் பண்ணுங்க ஹலோ நான் பேசு அப்பா அம்மா இமே என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாம்ப்பா சரியா சாப்பாடு கூட போட மாட்டேங்கறாம்ப்பா இவன் சொல்றவங்களை விடுதலை பண்ணி என்ன காப்பாத்துங்கப்பா நான் இனிமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் பா புடி போன அப்பா டேய் என் பொண்ண டார்ச்சர் பண்ணுறா நீ சொன்ன ரெண்டு பேரிய விடுதலை பண்ண எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு சீக்கிரமே போலீஸ் அவங்களே நீ சொல்ற இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இதான் நான் உங்களுக்கு கொடுக்கற லாஸ்ட் வார்னிங் டேய் இன்னைக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கடா என் பொண்ண ஏதோ செஞ்சிராதடா அவ தட்ட எனக்கு எல்லாமே ஏ உயிர்றா இன்னைக்குள்ள என் நண்பர்களே என்ன டவுப்படைக்கல என்ன உன் பொண்ணுக்கு நீ டெத் சர்டிபிகேட் தான் வாங்க வேண்டியிருக்கு. நான் சொல்றது புரியதா? போன டிஜிபி கிட்ட கொடுங்க. கொடுக்கறேன். ஹலோ, என் ரிக்குயர்மென்ட் கவனமா கேளுங்க. நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு காரை டேங்க ஃபுல் பண்ணி அதுல நம்பர்களை ஏத்தி கொள்ளணும். அதுல டிரைவரும் ரெண்டே ரெண்டு போலீஸ் மட்டும் தான் வரணும். சரி. உங்க எஸ்எஸ்பியை வேற ஒரு கார்ல தனியா வர சொல்லுங்க. சரி. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா செக் போஸ்ட்களிலும் உங்க போலீஸ் போஸ் விட்ரோ பண்ணி கொள்ள சொல்லுங்க ஓகே அடுத்த 30 நிமிஷம் கழிச்சு நான் அவங்களை எந்த இடத்துல ஒப்படைக்கணும்னு நான் கால் பண்ணி சொல்றேன் சரி அட்டென்ஷன் ஹலோ ஓகே சார் ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் थैंक यू அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சிஎம் சைன் பண்ணிட்டாரான். டோன்ட் வரிடா. காட் இஸ் வித் us. ஓடா ஓடா. என்னடா மறைக்கிற? என்ன சார்? இப்படி ஒரு விசர்த்தனம் பண்ணிட்டீங்க. நான் தான் உங்களை சட்டப்படி வெளியெடுக்கிறேன்னு சொன்னல. அதுக்குள்ள உங்க கூட வந்த நிரஞ்சன் துஷ்யந்த் எல்லாம் வச்சு மினிஸ்டர் பொண்ணு கடத்தல் அது இதுன்னு அடே நீ ஒன்று அவனுங்க என்றைக்கு தப்பிச்சு போனாங்களோ அப்பவே எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை ஆளை தூக்குறதும் பேரன் பேசுறதும் உண்டே இன்னொரு பிளான் நினைச்சிட்டு இருந்தேன் அது எப்படி நான் செய்வேன் சட்டப்படி உங்களை வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்வேனா அப்போ நிரஞ்சன் துஷ்யந்தன் தான் இதை செய்திருக்கணும் இது எப்படியோ நான் பட்ட கஷ்டம் எல்லாம் மீனா போச்சு இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம் தெரியுமா லட்சுமணா என்ன ஆனாலும் பரவாயில்லை நாம வெளியே போகணும் அதான் முக்கியம் பய வேண்டாப்பா ஹலோ டிஜிபி சார் என்னாச்சு எல்லாம் ரெடியா இருக்கு எங்கன்னு சொல்லு எங்க குடிச்சிருந்தோம்னு சொல்லு மறுபடியும் வச்சிருக்கிறேன் எங்களை பிடிக்க எந்த மேட்சியும் பண்ணக்கூடாது முன்னே லட்சுமணை கூட்டிக்கிட்டு உடனடியா சிட்டில இருந்து சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல வர சொல்லுங்க இடத்தை சொல்லு முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க எங்க வைப்பன் வந்து அடுத்த கோல்ல சொல்றேன் ஹலோ இடத்த சொல்லுடா கட் பண்ணிட்டானே சொல்லு சொல்லு சார் சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல அவங்க ரெண்டு பேரும் நீ கூட்டிட்டு போயிட்டே சார் ப்ளீஸ் அப்புறம் பிளேஸ் சொல்றேன் ஓகே சார்
போலாமா? போகலாம். சாரி டிஜிபி சார், எங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் ஏற்கனவே சொன்ன பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். என்னது? உங்க எஸ்எஸ்பிய லாஸ்பேட்டில் இருக்க ஹெலிபேட்டுக்கு வர சொல்லுங்க. என்னடாச்சு? ஹெலிபேட்டுக்கு வரணுமா ரமணா? எஸ் சார். அவங்களை அப்படியே ஹெலிபேட் கூட்டிட்டு போயிடுங்க. புதுச்சேரி கவர்மெண்ட்ல சரக்குக்கு 5 ரூபாய் ஏத்திருக்காங்க, அதனால மக்கள்லாம் கோபி படைஞ்சு போயிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? உங்க கருத்து என்ன சார்? ஐடி ப்ரூஃப் இருக்கா சார்? ஐடி ப்ரூஃப் எடுங்க சார். இது வோட்டர் ஐடி, நான் கேட்டது பத்திரிகை ஐடி சார். நானும் சிட்டிசன் தான் சார். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் 10 பைசா வாங்காம ஓட்டு போட்டிருக்கேன். பப்ளிக் நாங்க கேக்குற கேள்விக்கு கவர்மெண்ட் சர்வன் நீங்க பதில் சொல்லித்தான் சார் ஆகணும். இந்த ஆள ஜிஎஸ்டி கூட்டிட்டு போயா? ஜிஹெச் எதுக்கு சார்? கை கால் உடச்சா எங்க கூட்டிட்டு போறது? அது போன் வருது. இது என்னடா, யார் போன் தெரியல? சிஎம் வந்தாரா? பிஎம் கூட வந்துட்டாரா? பொறுப்பான பத்திரிக்கை, பொறுப்பா நடந்துங்க. தேவையில்லாம மைக்க தூக்கிட்டு வந்துடாதீங்க. போங்க போங்க. நந்தன், பிபிசி, சிஎன்என், ஐபிஎன், என்டிடிவி, டைம்ஸ் நவ், எல்லா நேஷனல் சேனல்ஸோட காண்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு போன் பண்ணா போதும், விதின் ஹாஃப் அன் ஹவர் நான் சொன்ன இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம போயிடலாம். காவல்துறையினர் இன்று வெளியிட்டு நந்தன், அதிரடி படையினர் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. பாண்டிச்சேரி இப்ப போன் பண்ணாதான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியும். பதுங்கி இருந்த 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதும் சம்யுக்தாவை விடுவிக்க கடத்தல்காரர்கள் நிபந்தனைப்படி விடுதலை செய்ய கோரும் முகுந்தனின் நண்பர்கள் என்றும் தீவிர விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது பற்றி காவல்துறை ஆய்வாளர் கூறுகையில், கைப்பற்றப்பட்ட லேப்டாப் செல்போன்களில் கடத்தல் இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? முகுந்தனையும் லட்சுமணனையும் மீடியா முன்னாடி நிறுத்தி அவங்க வாக்கு மூலத்தை பதிவு பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறது நம்ம பிளான் சொல்லுங்க. அதானே நம்ம பிளான்? பிளான் சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களுக்கு தீர்ப்ப நானே வழங்குறதா முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன்னா மீடியா முன்னாடி நிக்க வைக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? அப்ப என்னையும் இதுல பயன்படுத்திட்டீங்கல்ல. ப்ளீஸ் நந்தன், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அவங்க வாக்கு மூலத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க என்னால முடியும். நாம சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கணும். சட்டம், சட்டம் உலகத்துல ஓசோன் லேயரை விட அதிக ஓட்ட விழுந்திருக்கிற புத்தகம். வாக்கு மூலம் வாங்கி ஒப்படைச்சா என்ன பண்ணுவாங்க? இன்டர்நேஷனல் லா படி அந்த நாட்டு அரசாங்கத்துல ஒப்படைப்பாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் மேல்முறையீடு தள்ளுபடின்னு தப்பிச்சிருவாங்க. அவங்க குற்றவாளிங்க, தண்டிக்கப்பட வேண்டியவங்க. குற்றவாளிங்க தான், தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். ஆனா நீங்க குற்றவாளியாக நான் அனுமதிக்க மாட்டேன். ஏய், அனுமதி கொடுக்க நீ யாரு? உன் கண் முன்னாடி யாராவது துடி துடிச்சு செத்துருக்கிறாங்களா? அந்த வலியையும் வேதனையும் நீ அனுமதிச்சிருக்கிறியா? பிறந்த குழந்தையில இருந்து வயதான பெரியங்க வரைக்கும் கொத்து கொத்தா எத்தனை உயிரும் அந்த கையால தூக்கி இருக்கிறேன் தெரியுமா? உங்க கண்ணில கண்ணீர் தான் வந்திருக்கு, ஆனா உங்களுக்கு ரத்தமே வந்துச்சு. மனுஷத்தமே இல்லாத அந்த மிருகங்களை விட சொல்றியா? தபால், இந்த விஷயத்துல உன் அறிவுரை எனக்கு தேவையே இல்ல. ப்ளீஸ், நான் உங்களை போக விட மாட்டேன். I am sorry. I'm very sorry, Nandan.
சாமி சமயஜா சொல்றவா செயல் வீரனாய் கொள்கை குன்றாய் இங்கேயே நிப்பேன் உருவா நம்ம எதிர்கட்சியில் சேர்ந்தது நோ வாங்க உள்ளே இருங்க இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் இந்த வீடு தான் போங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க கம் ஆன் வாசல்ல பூச்சி அடிக்கல திறப்பி இருக்கு அதை எடுத்து திறந்துட்டு உள்ள வாங்க திறப்பு இஞ்சப்பார் திறப்பு இருக்கு வா சுஷ்வான் இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நந்தன் நீங்க எதிர்பார்க்கல
உங்கள் துசந்தனையும் நிரஞ்சனையும் போலீஸ்காரன் கொண்டுட்டாங்க. இல்ல இல்ல, நான் வச்ச குறியில அவங்க செத்துட்டாங்க. என்ன சொல்றேன்? இப்ப நீங்களே சாக போறீங்க. உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? இருக்கும், ஆனா அது நிறைவேறாது. நீங்க செத்தே ஆகணும், அதை யாராலும் தடுக்க முடியாது. இப்பவும் பிளான் பண்ணி தாண்டா. இதுக்கு ரெண்டு குண்டு மட்டும் போட்ட. உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன மூவ் இருந்தாலும் உன்னை நான் சூட் பண்ணுவேன். கேன் டவுன் சார், சுடுங்க. நான் பயங்கரவாதி, அவன் சுடுங்க. சுடுங்க சுடுங்க, அவன் பயங்கரவாதி சார். முகுந்தன் ஓ மனைவியை கொன்னதுல இருந்து அரசாங்கத்தை ஏமாத்தி மனித உரிமைகளை கொன்னது வரைக்கும் அவ செஞ்ச குற்றங்களை ஆதாரத்தோட ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எங்களுக்கு அனுப்பியிருக்கு. உன் கண்ணில் ஷூட் பண்ணா அது கொலை, அதுவே என் கண்ணில் ஷூட் பண்ணா அது என்கவுண்டர். ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு. இனிமே நான் உங்க அப்பா மட்டும்தான், அரசியல்வாதி இல்ல. என்ன மன்னிச்சிருப்பா? இட்ஸ் ஓகே பா. ஐ அம் சாரி மா. சார், நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் சார், மேடத்தை கடத்தின மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேன் சார். நடந்ததெல்லாம் மறந்துருமா? பாப்போம்.